இந்த சாக்லேட் சிரப்ப நீங்க மில்க் ஷேக் பண்றதுக்கு, கேக்ல இல்ல ஐஸ்கிரீமோட டாப்பிங்க்கு, சாக்லேட் தோசைக்கு, சாக்லேட் சாண்ட்விச்சுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். சாக்லேட் சிரப் பண்றதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்றேன். 1/4 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்றேன். ஒரு கப் 1/2 கப் இங்க 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்றேன். இதுல இந்த ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி கட்டி இல்லாம கரைச்சுக்குங்க. கலந்து வச்ச இந்த கொக்கோ பவுடர் மிக்ஸை இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண சைமுல்டேனியஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகாது. இதை 5 to 6 minutes கொதிக்க விடுங்க. இப்போ 80% சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/16 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்கள். இந்த சிட்ரிக் ஆசிட் இல்லைனாலும் பரவாயில்ல. 7 டேஸ்க்கு மேலே நீங்கள் சாக்லேட் சிரப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சிட்ரிக் ஆசிட். இப்போது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். இப்போ சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதாவது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக ஆறணுன்னு உங்களுக்கு கரெக்ட் சாக்லேட் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் அந்த சாக்லேட் சிரப்பை கோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். அப்படி இருந்ததுன்னா சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்த அமௌண்ட்டுக்கு 1 கப் சாக்லேட் சிரப் கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு இதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்லேயே சாக்லேட் சிரப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல், கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.